ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சாப்டருக்கு தான் பார்த்துட்டு வரோம். ஸோ போன விட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த விட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸுங்களுக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்ற நேமிங்கை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கார்பன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன், ஒரு 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 செயின், 2, 3, 4, 5, 6. ஸோ 6 கார்பன் உள்ள காம்பவுண்டு. நான் ஆறுன்னு எங்கே சொல்கிறேன், எதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு லைன் டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன். காம்பவுண்ட்ஸ் நம்ம இப்படி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒவ்வொரு வெர்டெக்ஸ்லேயும் இல்லை இந்த எண்ட்லேயும் ஒரு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதா அர்த்தம். திருப்பி அந்த கார்பன் மறுபடியும் இன்னொரு கார்பனோட பாண்டு ஃபார்ம் ஆகுது. மீதி மூணு பாண்டை வந்து ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து இன்டைரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த லைன் டயக்ராம். இப்படி ஃபுல்லாக எழுத மாட்டோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதே சமயம் பேஜ் ரொம்ப இடம் பிடிக்கும். நம்ம ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா, ஒரு ஈஸி வே ஆஃப் ரெப்ரசென்டிங்னா அந்த லைன் டயக்ராம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு இடத்துலையும் மறுபடியும் ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம ஃபுல்லாக போடணும் அவசியன்றதுக்காக தான் இந்த லைன் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அழிச்சிடுறேன் ஒரு தடவை, நான் புரியுன்னா ஒரு தடவை கீழே எழுதுகிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் உள்ள ஒரு காம்பவுண்ட் இது. 2, 3, 4, 5, 6 ஸோ சுற்றி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. எண்டில் மட்டும் மூணு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எண்டு கார்பன்ஸில். ஸோ நமக்கு தெரியும் கார்பன் வந்து 4 பாண்டு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு யூஸ்வலாக, அதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு நேம் பண்ணணும். நம்ம நேமிங்க்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மெயின் கோர் விஷயம் அதுதான், முக்கியமான விஷயம். நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தெரிஞ்சால் தான் காம்பவுண்ட் வந்து நேம் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, பாண்டு நேச்சர். இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் ஃபுல்லாகவே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, எங்கேயும் டபுள் பாண்டு இல்லை கார்பனுக்கு இடையில. இது சிங்கிள் பாண்டு தான் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்த்து நேமிங்க்கு போயிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன்ஸு, கார்பனோட எண்ணிக்கையை பொறுத்து கார்பன் காம்பவுண்டுக்கு உருவாக்கக்கூடிய வார்த்தைக்கு ப்ரீஃபிக்ஸ் வரும். அந்த நேமிங்க்கு ஒரு ப்ரீஃபிக்ஸ் உருவாக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பன் இருந்தது அப்படின்னா காம்பவுண்ட், நம்ம இதை பொதுவாக அந்த நேம் பண்ணக்கூடிய கார்பன் காம்பவுண்டுக்கு ப்ரீஃபிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மெத், ஐ மீன் ப்ரீஃபிக்ஸ், மெத்துன்னு சொல்லுவோம். சப்போஸ் ரெண்டு கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்துன்னு சொல்லுவோம். ஸோ மூணு கார்பன் உள்ள கார்பன் காம்பவுண்ட் இருந்தால் அதை நம்ம ப்ரோப்புன்னு சொல்லுவோம். ஸோ 4 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பியூட்டுன்னு சொல்லுவோம், பியூட். 5 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தால் நம்ம வந்து பென்ட்டுன்னு சொல்லுவோம். 6 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தால் நம்ம வந்து ஹெக்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ 7 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தால் நம்ம வந்து ஹெப்ட்டுன்னு சொல்லுவோம். 8 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தால் நம்ம வந்து ஆக்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 9 கார்பன் உள்ள காம்பவுண்டாக இருந்தால் நம்ம வந்து நான்னு சொல்லுவோம். ஸோ 10 இருந்ததுன்னா அதை நம்ம டெக்குன்னு சொல்லுவோம். இதை ப்ரீஃபிக்ஸாக யூஸ் பண்ணுவோம் அந்த நேமிங்க்கு. அடுத்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நேமிங்க்கு ரெண்டாவது விஷயம் பாண்டு நேச்சர். சப்போஸ் எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸிங் எல்லாமே சிங்கிள் பாண்டு உள்ளதாக இருந்தது அப்படின்னா, அந்த எல்லா கார்பன் காம்பவுண்டுமே ஒரு ஜென்ரல் கேட்டகரி கீழே வந்துடும். அது என்ன கேட்டிங்கன்னா, ஆல்கேன் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீஃபிக்ஸ் வார்த்தையும் வச்சுக்கிட்டு, இந்த ஆல்கேன்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் கார்பன் காம்பவுண்ட்ஸுக்கு நேம் வைக்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஎன்இன்றது தான் வந்து சிங்கிள் பாண்டை வந்து குறிக்குதுங்க, டினோட் பண்ணுது. ஸோ கார்பன் காம்பவுண்ட் சிங்கிள் பாண்டில் இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த ஏஎன்இ, ஆல்கேன். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு, நம்ம குறிப்பிட்ட காம்பவுண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூல் பிரகாரம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 6 கார்பன் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 6 நான் சொன்ன நான் ஹெக்ஸுன்னு. ஸோ அப்போ காம்பவுண்டுக்கு ப்ரீஃபிக்ஸ் ஹெக்ஸுன்னு வருது, சிங்கிள் பாண்டாக இருக்கிறனால ஏன்னு வருது. ஸோ கார்பன் காம்பவுண்டோடைய நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹெக்ஸேன். இது ஒரு ஓப்பன் செயின் காம்பவுண்டுங்க, ஏன்னா இந்த இடத்துல எதுவும் க்ளோஸ்டு செயின் இல்லை, ஓப்பனாக இருக்குது செயின். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் செயின் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஓப்பன் செயின் ஆர் ஏசிக்ளிக்னு சொல்லுவோம், ஏசிக்ளிக். சப்போஸ் சிக்ளிக் காம்பவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இருக்குது. அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஓப்பன் செயினாக இல்லாமல் க்ளோஸ்டு செயினாக இருக்குங்க. அது எப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரிங்கு போல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெக்ஸேனுக்கே வரைகிறேன் நான், ஸ்ட்ரக்சர் பாருங்கள். 2, 3, 4, 5, 6
இப்படி ஒரு ரிங்கு போல் ஃபார்ம் ஆகுங்க. ரிங்கு போல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா காம்பவுண்டு சேம் காம்பவுண்டு தான், ஒன்றுமே நம்ம மாற்றலை. அதே ஆறு கார்பன், அதே ஹிடனாக வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எழுத விரும்பலை. இட்ஸ் எ நோன் திங், ஆப்வியஸ் திங். நம்ம ஒரு தடவை ரிங்கு போட்டோம் இல்லை ஓப்பன் செயின் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் அந்த ஒவ்வொரு எண்டுலேயும் ஒரு கார்பன் இருக்குது, அதை சுற்றி மறுபடியும் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஒரு ஆப்வியஸ் திங். நீங்கள் போக போக பின்னால் அது வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம அதிகமாக வரைஞ்சிட்டு ஸ்பேஸையோ டைமையோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போடுறோம் நம்ம. ஸோ அட்ஸ் இன்னும் அதை ஒரு அழிச்சிடறேன் நான். ஸோ இப்படி காம்பவுண்டே ரிங் ஃபார்ம் ஆச்சு, ரிங் போல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இனிமேல் அதை ஹெக்ஸைன் சொல்ல மாட்டோம், ஒரு அடிஷ்னல் வேர்டோடு சேர்த்து சொல்லுவோம், சைக்ளோஹெக்ஸைன் சொல்லுவோம். இதே காம்பவுண்டை என்ன சைக்ளோ அப்படின்னா, சைக்ளோன்றது ரிங்கு போல் இருக்குது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த சைக்ளோன்ற வார்த்தை. அகெயின் ஹெக்ஸு சிக்ஸ் கார்பன் உள்ள இருக்க காம்பவுண்ட் சொல்கிறது, அகெயின் ஏன் வந்து சிங்கிள் பாண்டு உள்ள காம்பவுண்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த வார்த்தைகளை. ஸோ இப்போ நேமிங் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இப்போ வந்து கார்பனுடைய நேம், காம்பவுண்டுடைய நேம் மட்டும் சொல்கிறேன். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஆக்டேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்ட வார்த்தை தான் ஆக்டேன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் இருக்குது இல்லைங்களா, பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் ஆக்டேன். பொதுவாக பூஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க, பெட்ரோலோட பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த காம்பவுண்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த காம்பவுண்ட் என்ன ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்போ உங்களால் நமக்கு ஈஸியாக போட முடியும். ஸோ பேர்லேயே இருக்குது ஆக்டு, ப்ரீஃபிக்ஸ் ஆக்டுன்னு இருக்குது. ஆக்டுன்னா எட்டு கார்பன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, இவ்வளோதாங்க. இவ்வளோதான் அந்த ஆக்டேன் நம்ம சொல்லக்கூடிய காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர். இவ்வளோதான். சப்போஸ் சைக்ளோ ஆக்டேன் இருக்குன்னு வச்சிங்க. ஸோ அப்போ ரிங்கு போல் ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி இருக்கும்னா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஸோ இப்படி ஒரே ரிங்கு போல் இருக்கும். பார்க்கல நீங்கள் எட்டு கார்பன். இப்படி ரிங்கு போல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சைக்ளோ ஆக்டேன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ ஆல்கேன்ஸுக்கு ஜென்ரலாக கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம மீன் உருவாக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஃபார்ம் உருவாக்கலாம் கெமிக்கல் ஃபார்முலாவுக்கு. ஐ மீன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸும் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸும் எப்படி இருக்கும்னு ஒரு ஜென்ரல் டேர்முக்கு வருவோம். ஸோ ஒவ்வொரு கார்பனும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கார்பனுடைய எண்ணிக்கை ஹைட்ரஜனோட எண்ணிக்கையும் முடிவு பண்ணுது. ஸோ அப்படி ஜென்ரல் ஃபார்மேட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா, சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ. இப்படி தான் கெமிக்கல் ஃபார்முலா இருக்குது ஆல்கேன்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளஸ்ட் ஆட்டமான மெத்தேனே எடுத்துங்க. ஸோ கார்பன் வந்து ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கோம்னா சி ஒன் ஆகிடும், ஹெச் இன்ட்டு டூ டைம்ஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ன வரும், சி ஹெச் ஃபோர்னு வரும். ஸோ இதுதான் மெத்தேன் நமக்கு தெரியும். ஸோ இப்படி கார்பனோட எண்ணிக்கையை பொறுத்து ஹைட்ரஜனோட எண்ணிக்கை டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஜென்ரல் ஒரு ஃபார்முலா மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க ஆல்கேன்ஸ்க்கு. உங்கள் புக்கில் பார்த்தேன் நான், அது அடிஷ்னல் சொல்லணும் வந்து அதான் சொன்னேன் நான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கணும். ஸோ அதனால தான் இவ்வளோ நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறோம், வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.